செய்யும் செயல்களை நாம் செய்கிறோம் என்ற அகந்தை உணர்வோடு செய்யும்போது அது கர்ம வினையாக பதிவாகிறது. அதையே செய்யும் செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும்போது அது கர்ம யோகமாக மாறுகிறது. இந்த அர்ப்பணிப்பு என்பது எந்த நோக்கத்தோடு அர்ப்பணிக்கிறோமோ, எந்த உணர்வோடு செய்கிறோமோ அதை பொறுத்தே அமைகிறது என்று பார்த்தோம். அப்படி இல்லாத ஆல் அதர் சக்ரிஃபைசஸ் ஆர் பார்ஷியல், ஈகோயிஸ்டிக், மிக்சட், டெம்போரல், இன்கம்ப்ளீட் என்கிறார் பகவான். மற்ற அர்ப்பணங்கள் யாவும் முழுமையற்றவையே, அவற்றினால் விளையும் பயன்களும் பூரணமானவை அல்ல. சாதாரணமாக அகந்தை உணர்வோடு செய்யும் சமர்ப்பணங்கள் பூரணமாகாது, அது பூரணமான பலனையும் தராது என்கிறார். பூரணமான, முழுமையான, இறைவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் காணிக்கை எதுவெனில் த அட்டர்மோஸ்ட் செல்ஃப் கிவிங். இட் இஸ் தட் சரண்டர் மேட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் டிவோஷன் அண்ட் நாலெட்ஜ் ஃப்ரீலி அண்ட் விதவுட் எனி ரிசர்வ் டு ஒன் ஹூ இஸ் அட் ஒன்ஸ் அவர் இம்மனன்ட் செல்ஃப். எதை இறைவன் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அவன் ஏற்றுக்கொள்ளும், விரும்பி ஏற்றுக்கொள்ளும் காணிக்கை, அர்ப்பணிப்பு, சக்ரிஃபைஸ் என்பது எது என்றால், நம்மை நாமே மனமுவந்து அளித்தல், பூரண சரணாகதி, மிச்சம் மீதி இல்லாமல் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தல், பூரணமான பக்தியோடும் ஞானத்தோடும் நன்கு உணர்ந்து அர்ப்பணித்தல், பேரிறைவனுக்கு ஒப்புவித்தல் என்பதுதான் உண்மையான சக்ரிஃபைஸ் என்கிறார். அதாவது பூரணமான பக்தி, உண்மையான முழுக்க முழுக்க அன்போடு பக்தியோடு, முழுக்க முழுக்க ஞானத்தோடு என்று சொல்கிறார். எல்லாம் இறைவன் நிகழ்த்துவது என்ற ஞானமும் அங்கே இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும், செயல்களெல்லாம் சமர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும். இதுதான் இறைவன் விரும்பும் சக்ரிஃபைஸ் என்று சொல்கிறார். எப்பவும் அந்த டிவோஷன், முழுக்க முழுக்க பக்தியோடு அவரோடு ஒருங்கிணையும் பாங்கு இருக்க வேண்டும். அவன்தான் நடத்துகிறான் எல்லாங்கிற ஒரு ஞானமும் நமக்கு இருக்கணும். அப்படி செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஃபார் டு த சோல் தட் ஹோலி கிவ்ஸ் இட் செல்ஃப் டு ஹிம், காட் ஆல்சோ கிவ்ஸ் ஹிம் செல்ஃப் ஆல் டுகெதர். எந்த ஒரு ஆன்மா தன்னைத்தானே முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதோ, இறைவன் அந்த ஆன்மாவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். ஓயாது இறைவனை நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்லிட்டே இருக்கணும். உண்மை சொல்லிட்டே இல்லை, உண்மையாகவே நேசிக்கணும். அப்போ அவரும் நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று நம்முடைய அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருகிறார், தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். ஒன்லி த ஒன் ஹூ ஆஃபர்ஸ் இஸ் ஹோல் நேச்சர் ஃபைன்ஸ் த செல்ஃப். ஒன்லி த ஒன் ஹூ கன் கிவ் எவ்ரி திங் என்ஜாய்ஸ் த டிவைன் ஆல் எவ்ரிவர். யார் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறாரோ அவன் தன்னை அறிகிறான். எவன் ஒருவன் அனைத்தையும் கொடுக்கிறானோ அவன் அனைத்திலும் இறைமையை தரிசிக்கிறான். இதை சில சென்டர்ஸில் இந்த கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டொனேஷனுக்காக அவங்க இது கொடுக்கும்போது இந்த கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து பணம் கொடுக்க முடியாதவர்களுக்கு ஒரு வருத்தம் வரும், ஐயோ நம்மளால் நிறைய கொடுக்க முடியலன்னு. ஆக்சுவலாக அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லலை. நமக்கு பணம், பொருள் இருக்கிறதா, உழைப்பு இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, எல்லாமே கொடுக்கணும். இதில் வந்து இது அது என்று பாகுபாடு இல்லை. அதாவது முழுக்க முழுக்க அனைத்தையும் என்று சொல்வது நம்முடைய அசைவுகள், நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கும் பாங்கு உள்ளவனுக்கு இறைவன் தரிசனம் தருகிறார் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வு முழுவதும் இவ்வாறு சமர்ப்பணமாக வேண்டும். இதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு அசைவும் இறைமைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். எல்லா செயல்களும், அவை சாதாரணமானதோ, உயர்ந்ததோ, தாழ்ந்ததோ, மேன்மை வாய்ந்ததோ அல்லது அற்பமானதோ, எதுவாக இருந்தாலும் அந்த செயல்கள் யாவும் கான்சக்ரேட்டட் ஆக்ட்ஸாக, அதாவது சமர்ப்பணம் செய்யப்பட்டவையாக இருத்தல் வேண்டும். நம்முடைய தனித்தன்மையானது ஒரே தனித்த பேருணர்வோடு கூடியதாக, அதாவது நம்முடைய உள்முக புறமுக அசைவுகள் அனைத்தும் பேரிறைவனுக்கே சமர்ப்பணம் என்ற உணர்வாக இருத்தல் வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும், உடலினுடைய அசைவும், உள்ளத்துள்ளே ஏற்படும் அசைவுகள் கூட, அதாவது எண்ணங்களின் அசைவுகள் கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் என்ன கொடுக்கிறோமோ, பிறருக்கு அன்பளிப்பாக எதை கொடுத்தாலும், யாருக்கு கொடுத்தாலும் அது இறைவனுக்கே போய் சேர்கிறது என்ற உணர்வை கை கொள்ள வேண்டும். நாம் உணவு உண்ணும்போது உள்ளிருக்கும் இறைவனுக்காக அந்த உணவை ஏற்கிறோம் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அகக்கோவிலில் இருக்கும் தெய்வத்திற்கு புனிதமான நெய்வேத்தியமாக அதை அருளுகிறோம் என்ற உணர்வோடு உண்ண வேண்டும். நம்முடைய பசிக்காகவோ ருசிக்காகவோ இல்லாமல் உணவை அர்ப்பணிக்கும் உணர்வோடு ஏற்க வேண்டும்.
நம்முடைய செயல்கள், செயல்களால் விளையும் பயன்கள் என அனைத்தையும் பேரிறைவனின் கரங்களில் ஒப்புவித்து விட வேண்டும். அவர் வெரி இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன், அவர் வெரி ஹார்ட் பீட்ஸ் கேன் அண்ட் மஸ்ட் பி மேட் கான்சியஸ் இன்னஸ் அஸ் த லிவிங் ரிதம் ஆஃப் த யூனிவர்சல் சாக்ரிஃபைஸ். நம்முடைய சுவாசம், இதய துடிப்பு என அனைத்துமே உணர்வோடு கூடியதாக இருத்தல் வேண்டும். பிரபஞ்ச இயற்கையின் அர்ப்பணிப்பு போன்று உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். காலையிலான சூரியன் கரெக்ட் டைமுக்கு வருகிறார். எல்லா இயற்கையினுடைய செயல்பாடுகள் எப்படி இயல்பாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நடக்கிறதோ, அதுபோல நம்முடைய அர்ப்பணமும் இறைவனுக்கு நாம் செய்யும் சமர்ப்பணமும் எந்த பிரதிபலனும் எதிர்பாரம் இயற்கையாக, இயற்கையின் அர்ப்பணிப்பு போன்று உயிரோட்டம் உள்ளதாக நிகழ வேண்டும். இது போன்ற பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஆன்மீக பயன்கள் மூன்று விதமாக நம்மை வந்து அடைகின்றன என்று பகவான் கூறுகிறார். இப்போ நான் சொன்னதெல்லாம் தமிழாக்கம் பண்ணி சொன்னது எல்லாமே ஸ்ரீ அரவிந்தோவுடைய ஒரிஜினல் ரைட்டிங்ஸ், அதுலேருந்து தான் நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். இதில் எந்த வார்த்தையும் நான் ஆட் பண்ணி சொல்லலை, அப்படியே அதில் சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் புக்கில் இருக்கிறத தான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எதுவும் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. சொந்த கருத்து என்று சொல்லும்போது அது நானே சொல்லியிருப்பேன். இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வதைத்தான் நான் ஒரு உதாரணங்களை கொடுப்பேனே தவிர மற்றது ஒரிஜினல் ஸ்ரீ அரவிந்தோடைய கருத்துக்கள் தான். ஆக மூன்று விதமாக நமக்கு அந்த பயன்கள் வருகின்றன என்று சொல்கிறார். முதலில் பக்தியே இல்லாமல் நம்ம இதை ஒரு ஒழுக்கமாக கடைப்பிடிச்சா, ஒரு சும்மா சமர்ப்பணம் பண்ணிகிட்டே வந்தால் கூட அது நாளடைவில் தீவிர பக்தியாக மாறிவிடும். அடுத்தபடியாக இரண்டாவது என்ன உதவி, என்ன விதமாக அந்த பலன் வரும்னா, எல்லாவற்றிலும் இறைமையை கண்டுணர உதவும். அடுத்தது எண்ணம், சித்தம், செயல் என அனைத்திலும் இடையறாது நாம் தொடர்பு கொள்ளும்போது நம் வாழ்வு பூரணம் எய்துகிறது. ஸோ இந்த மூன்று விதமாக இந்த பலன் கிடைக்கும். பக்தியே இல்லாமல் பண்ணுறவனுக்கு கூட தீவிர பக்தி வரும், இறைவனே வந்து ஆட்கொண்டு விடுவார். அடுத்தது எல்லாவற்றிலும் அவனால் இறைமையை தரிசிக்க முடியும். அப்புறம் இடையறாத இவ்வாறு உடல், மனம், பிராணன் எல்லாம் தொடர்பு கொள்வதனால் அந்த ஆத்மாவின் அந்த பரிணாம வளர்ச்சி என்பது வெகு துரிதமாக நிகழும். ஆக அந்த மனிதக்குள்ள முன்னேற்றத்திற்கு, ஆத்மாவின் அந்த பரிணாம வளர்ச்சிக்கான பாதையை பகவான் மிக எளிதாக கோடிட்டு காட்டுகிறார். இவ்வாறு செயல்கள் யாவற்றையும் அர்ப்பணித்து கர்ம யோகத்தை பின்பற்றும் போது அதுவே பூரண பக்தி யோகத்துக்கு வழிவகுக்கிறது. இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஏக இறைவன் தான் அநேகனாக விரிந்துள்ளான். அனைத்தும் அவனுக்குள்ளே அடக்கம், அவனன்றி எதுவும் இல்லை என்ற எண்ணம், நம்பிக்கைதான் எப்போதும் நம்முடைய பின்னணியில் இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய முழு உணர்வாக மாறும் வரை அதை எண்ணமாக நம்முடைய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன் ஆல் இஸ் த ஒன் செல்ஃப், த ஒன் டிவைன் இஸ் ஆல், ஆல் ஆர் இன் த டிவைன், ஆல் ஆர் த டிவைன் அண்ட் தெர் இஸ் நத்திங் எல்ஸ் இன் த யூனிவர்ஸ். திஸ் தாட் ஆர் திஸ் ஃபெய்த் இஸ் த ஹோல் பேக்ரவுண்ட் அன்டில் இட் பிகம்ஸ் த ஹோல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த ஒர்க்கர். நமக்கு முழுக்க முழுக்க அந்த உணர்வாக மாறும் வரை இதை நம் இந்த நம்பிக்கையை நாம் எப்போதும் கை கொள்ள வேண்டும். இறைவனே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவனே ஏகனாக இருக்கும். அவனே அநேகமாக விரிந்துள்ளான். அவனன்றி அணுவும் அசையாது, அவனன்றி இங்கு எதுவும் இல்லை என்ற எண்ணம் நமக்கு தொடர்ந்து, அந்த எண்ணத்தையும் நம்பிக்கையையும் நாம் விடாது தக்க வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நாள் வரைக்கும்னா, நம்முடைய கான்சியஸ்னஸ் முழுக்க முழுக்க இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ், டிவைன் கான்சியஸ்னஸ்ஸாக ஆகும் வரைக்கும், அது இறை உணர்வாக பரிணமிக்கிற வரைக்கும் இந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் இந்த எண்ணம் இருக்காது. நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி நமக்கு உலகாதைய வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி இந்த எண்ணத்தை நிலை பெற செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. தொடர்ந்து வச்சுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து இந்த எண்ணத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வர வேண்டும். நாம் பார்ப்பது, கேட்பது, தொடுவது, ஸ்பரிசித்து உணர்வது என அனைத்தையும் இறைமையாக உணர்தல் வேண்டும். நாம் வழிபடும் இறைவனே அனைத்துமாக விரிந்துள்ளான் என்று ஒவ்வொரு க்ஷணமும் அதை நம்முடைய உணர்வால் உணர்ந்து ஆனந்தமடைய வேண்டும். தியாகம், சக்ரிஃபைஸ், அர்ப்பணிப்பு என்பது எதுன்னா, முழுக்க முழுக்க நம்முடைய எண்ணமும் உணர்வும் அவரை நோக்கியே திரும்புமாறு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, இதுதான் சக்ரிஃபைஸ். பரித்தியாக யோகத்தை பின்பற்றும் போது பின்பற்றுவதற்கு அகந்தையை முற்றிலுமாக கைவிட வேண்டும். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம முன்னுக்கு வரும்போதே
சாதாரண அகந்தையை விட்டு மேல் நோக்கி வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈகோ என்று வரும், ஒரு ஆன்மீக அகந்தை நம்ம நல்லா பண்ணுறோமே அப்படின்னு கூட வரும். ஸோ எல்லா அகந்தையையும் முற்றிலுமாக நீக்க வேண்டும். ஆல் மஸ்ட் பி டன் ஃபார் த டிவைன், ஆல் மஸ்ட் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் த டிவைன். அனைத்துமே இறைவனுக்காக செய்கிறோம், அனைத்துமே அவனை நோக்கியே செய்யப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். வாழ்வின் எந்த பகுதியும் நம்முடைய தனித்தன்மையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது குடும்பம், மக்கள், நண்பர்கள், தேசம், மானுட இனம் மற்றும் ஜீவராசிகள் என யாருக்காகவுமே அல்ல. எல்லாமே அவனாக இருப்பதால் நாம் எது செய்தாலும் அவனுக்குத்தான் போய் சேர்கிறது, இறைவனுக்கு தான் போய் சேருது. நம்ம நினைக்கும் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சோம், நம்ம சொந்த பந்தத்துக்காக உழைச்சோம், நம்முடைய நண்பர்களுக்காக, இந்த மக்களுக்காக, நாட்டுக்காக, மொழிக்காக, மானுட இனத்துக்காக அப்படின்னு நமக்குள்ளே நிறைய வச்சுருப்போம். இந்த வீட்டுக்காக உழைச்சேன், நாட்டுக்காக உழைச்சேன். யாருக்காக நாம் உழைத்தாலும், யாருக்காக நாம் எதை செய்தாலும் அது மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, அது இறைவனுக்கு போய் சேர்கிறது. இறைவனுக்கு போய் சேர்கிறது என்ற உணர்வோடு நாம் செய்யும்போது இறைவன் திருப்தி அடைகிறார் என்பதை நம்ம உணரணும். In this way of doing and seeing all works and all life become only a daily dynamic worship and service of the divine in the unbounded temple of his own vast cosmic existence. இது போன்ற முறையில் வாழ்வில் செயல்களை செய்வது, எல்லாம் அவருக்காக செய்கிறோன்னு உள்ளுக்குள்ளே அதை சொல்ல வேண்டாம். வெளியே இப்போ நம்ம மதர்க்காக செய்கிறோம், மதர்க்காக செய்கிறோன்னு அடிக்கடி நம்ம வார்த்தையை சொல்லுவோம், அது கூட சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ளே உணரணும், நம்ம மதர்க்காக செய்கிறோம், இறைவனுக்காக செய்கிறோங்கிறத உள்ளுக்குள்ளே உணரணும். ஆக இவ்வாறு செயல்களை செய்வது, கடமைகளை நிறைவேற்றுவது, குடும்பத்துக்கு நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த கடமைகளை நிறைவேற்றுவது கூட இறைவனுக்காக நிறைவேற்றுகிறோம். இறைவன் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த குழந்தைகள், அவர் கொடுத்த வாழ்க்கை, இதில் நமக்குன்னு என்னது தனியாக இருக்குது? அப்போ முழுக்க முழுக்க இறைவனுக்காக நாம் கடமைகளை நிறைவேற்றுகிறோம் என்று செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னா, சக்தி வாய்ந்த தினசரி வழிபாடாக அதுவே மாறுகிறது. அகண்ட பிரம்மாண்டமாக விரிந்துள்ள அந்த பேரிறைவனுக்கு நாம் செய்யும் இறை தொண்டாக அது மாறுகிறது. அப்போது கர்மயோகம் முழுமையாகிறது, பூர்த்தியாகிறது. கர்மயோகம் எப்போ பூர்த்தியாகும்னா, செய்கின்ற அனைத்து செயல்களையும் இறைவனுக்காக செய்கிறோம் என்று செய்யும்போது. இறைவனையே பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, சுவாசிப்பது என அனைத்துமே இறைவனுக்கு அர்ப்பணம் என்று செய்வது. அப்படி செய்யும்போது கர்மயோகம் முழுமையாகிறது. அதுவும் எப்படி செய்கிறோம்? இறைவனை நினச்சிட்டு செய்கிறோம். இன்னொன்று, முழுக்க முழுக்க இறை உணர்வோடு, இறை மீது ஒரு பக்தியோடு, அன்போடு நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்போது பக்தி யோகமும் இணைந்து விடுகிறது. கர்மயோகம் பூர்த்தியாகும் போது சைட் பை சைட் பக்தி யோகமும் பூர்த்தியாகி விடுகிறது. இதில் ஞான யோகத்தின் சக்தியும் இதில் அடங்கியுள்ளது. எது ஞானம்? எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்வது தான் ஞானம். எப்படிங்க என்னோட பிரச்சனை சரியாகிறதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்டால், நீங்கள் இறைவனை எல்லா இடமும் பாருங்கன்னு சொன்னால் அது எப்படி சரியாகும் அப்படின்னு நம்ம கேட்போம். பொதுவாக ஞானம் என்பது இதுதான் பேருண்மை, பேருண்மையை பற்றிய ஞானம். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்வது. அதை உணரும்போது ஞான யோகத்தின் சக்தியும் அங்கே அடங்கிவிடுகிறது. ஆக வெற்றிகரமான மும்முனை மார்க்கமாக இது ஆகிறது. ஆக சக்ரிஃபைஸ் த ட்ரையூன் பாத் என்று சொல்கிறார், மும்முனை மார்க்கம். சக்ரிஃபைஸ்னால் என்னன்னு பார்த்தோம், ட்ரையூன் பாத்னா என்னன்னு பார்த்தோம். சக்ரிஃபைஸ் பண்ணும்போது, அதாவது பரித்தியாகம், அர்ப்பணிப்பு, தானம், காணிக்கை என்று இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது முழுக்க முழுக்க கர்மயோகமும் அதில் பூர்த்தியாகிறது. பக்தி யோகம், ஞான யோகம் மூன்றுமே அதில் அடங்கிவிடுகிறது. வெற்றிகரமான மும்முனை மார்க்கமாக அது அமைகிறது என்று சொல்கிறார். இப்போது சாக்ரிஃபைஸ் ட்ரையூன் பாத் பார்த்துட்டோம். அடுத்ததாக த லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்று குறிப்பிடுகிறார். லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நம்முடைய அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்பவர் யார்? இறைவன் தான். நாம் வழங்கும் தானங்கள், அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம் எல்லாவற்றுக்கும் தலைவன் இறைவனே. இதனை நாம் முழுக்க முழுக்க எல்லா நிலைகளிலும் நாம் உணர வேண்டும். அதுதான் நமது பூரண திருவுருமாற்றத்துக்கு உதவும். சிலர் வந்து, சில அன்பர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மதருக்கு மட்டும்தாங்க நமஸ்காரம் பண்ணுவோம், எந்த கோவிலுக்கெல்லாம் போனால் எந்த தெய்வத்துக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டோம். அப்போ நமக்குள்ளே அங்கே ஒரு லிமிட்டேஷன், ஒரு அகந்தையின்டே ஒரு லிமிட்டேஷன் வருது.
எங்க போனாலும் எல்லா இடத்திலும் இறைவனை பாருன்னு சொல்லும்போது நம்மளால சில இடங்கள்ல பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் ஸ்ரீ அரபிந்தோவை படிக்கும்போது தான் முழுக்க முழுக்க நம்மளை நாமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆக எல்லா நிலைகளிலும் இறைமையை முழுக்க முழுக்க உணர வேண்டும். அதுதான் நமது திருவுருமாற்றத்துக்கு உதவும். அடுத்தபடியாக அவர் வந்து எப்படி உணர்வது என்பதையும் பகவான் விளக்கமாக குறிப்பிடுகிறார். மென்டல் ரியலைசேஷன் அலோன் கனாட் பி சஃபிஷியன்ட் ஃபார் தி சீக்கர். யோக சாதகனுக்கு, இறைமையை நாடுபவனுக்கு அறிவால் அறிந்து கொள்வது மட்டும் போதாது. எல்லாருக்குமே தெரியுமே, எல்லார்ட்டையும் இறைவன் எல்லா இடமும் இருக்கார்னா, துணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். அது பிரகலாதன் காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வரும் வசனம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அறிவால் தெரிந்து கொள்வது என்பது போதாது. There must awakeness, a constant indwelling and enveloping nearness, a vivid perception, a close feeling and communion. நமக்குள்ள உள்ளுக்குள்ள இறைவன் உறைவதை, அவனுடைய அருகாமையை, அவர் நம்மை சூழ்ந்திருப்பதை ஓயாது உணரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நமக்குள் ஏற்பட வேண்டும். இப்போ நாம் உள்முக மையத்தை சார்ந்து செய்யும் பயிற்சி என்னென்னா, பகவானுடைய இந்த வார்த்தைகளை பின்பற்றுவதற்கு நமக்கு பெரிதும் உதவும். அதாவது தெர் மஸ்ட் அவேக்கின்னஸ் அ கான்ஸ்டன்ட் இன்வெல்லிங், இடைவிடாமல் அவர் நமக்குள் உரைகிறார் என்பதை நாம் உணர்கிறோம். என்வெலப்பிங் நியர்னஸ், அவர் அருகாமை நம்மை எப்போதும் சூழ்ந்துள்ளது என்பதை உணர்கிறோம். அ க்ளோஸ் ஃபீலிங் அண்ட் கம்யூனியன், நமக்குள்ளேயே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். உணர உணர நம்மால் இந்த யோகத்தை முழுவதுமாக வெற்றிகரமாக பின்பற்ற முடியும்.